பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீங்க என்று நம்புகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்குரிய செய்திக்காய் நம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியப்பா. இந்த நாளிலும் இதை கொடுக்கவிருக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. இவர்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க, கேட்போர் உள்ளங்களிலே இது கிரியை செய்ய ஆறுதல் படுத்த பேச உதவி செய்யும். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன். சபிக்கிடும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 17, அதிலே 8 வசனம் இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 17:8 வசனம், கண் மணியை போல என்னை காத்திரளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவனுடைய விண்ணப்பம் ஆண்டவரை நோக்கி அவன் நேரெடுக்கிற இது ஒரு விண்ணப்ப சங்கீதமா இருக்கிறது. கண் மணியை போல என்னை காத்திரளும். இந்த கண்ணில் இருக்கிற இந்த கருவிழியை போல, அதில் இருக்கிற அந்த மணி, அந்த கண் விழியில் இருக்கிற மணியை போல காத்திரளும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த கண்ணில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. கர்த்தர் நம்மளுக்கு அநேக உறுப்புகள், அநேக அவயவங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கண் எப்படின்னாக்கா, இந்த கண்ணில் வந்து ஒரு சின்ன ஒரு தூசி படுறதுக்கு ஒரு செகண்ட், ஒரு மில்லி செகண்டுக்கு முன்னதாகவே அந்த கண்ணுடைய இமைகள் க்ளோஸ் ஆகி விடும். நீங்களே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளே நம்மளுடைய கண்ணை வந்து குத்துணும்னு நினைச்சாக்கா முடியாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ணு வந்து க்ளோஸ் ஆகிடும். அது போல நம்ம அறியாமே நம்முடைய பிரெயினுக்கு வந்து அந்த சிக்னல் பாஸ் ஆகி டக்குன்னு க்ளோஸ் ஆகிற தன்மை கொண்டதுதான் இந்த கண். இந்த கண்ணின் மணியை போல என்னை காத்தருளும் என்று இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது விண்ணப்பத்தை ஏற்றுக்கிறான். இந்த சங்கீதத்தின் பேரே தாவீதின் விண்ணப்பம் என்று போடப்பட்டுள்ளது. கண் மணியை போல காத்தருளும். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஜனங்களை இந்த கண்ணின் மணி போலதான் காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் காத்தும் வருகிறார். எத்தனையோ சத்துருக்கள், எத்தனையோ துஷ்டர்கள் நம்மளைய பாழாக்க வரும்பொழுது, சத்துருடைய கிரியைகள் அந்த வல்லமைகள் நம்மளை பாழாக்க வரும்பொழுது, எப்படி நம்மளுடைய கண்ணை நாமே குத்த முடியாதபடி அது ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு அது தானாகவே அந்த இமைகள் மூடுகிறதோ, அதே போல தேவனும் நம்முடைய சட்டையிலே நம்மை மறைக்கிறார். இந்த கண்ணின் மணி போல மறைக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். இதுதான் நமக்கு தேவன் இந்த நாளிலே கொடுக்கிற வாக்கு திட்டம். கண் மணியை போல அவர் உன்னை காப்பார், கண்ணின் மணி போல உன்னை பாதுகாப்பார் என்பதுதான் தேவன் உங்களோடு கொடுக்கவிருக்கிற இந்த வார்த்தையின் தலைப்பு. இந்த கண்மணியை போல காப்பார், இந்த கண்ணின் மணி போல என்னை காத்தருளும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதே 17 சங்கீதத்திலே 9 சங்கீதம் 9 வசனம் இப்படியாக போடப்பட்டுள்ளது. என்னை, நான் வாசிக்கிறேன், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும், என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று இங்க போடப்பட்டுள்ளது. ஏன் கண்மணி போல காத்து கொள்ள வேண்டுமா? ஏன்னா நம்மளை ஒடுக்குகிறவர்கள் அநேகம். நம்மளை சுற்றி நம்மளை ஒடுக்குகிறவர்கள், கர்த்தரை அறியாத நாட்களில் நம்மளை யாரும் ஒடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்களுடைய கூட்டத்துல ஒருத்தராக இருந்தோம். கர்த்தரை அறிஞ்ச பின்பு, கர்த்தரை தெய்வமாக ஏற்ற பின்பு, இயேசுவோடு நம்ம நடக்கும் பொழுது நம்மளை ஒடுக்குகிறவர்கள் அநேகர் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கர், என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கு மறைவாக என்றுங்க போடப்பட்டுள்ளது. நம்முடைய பிராண எப்படியாவது இவனை வந்து காலி பண்ணிட்டோம், எப்படியாவது இவனை ஒடுக்கி இவனை கீழ்படுத்திடணும் என்று நிறைய பேர் நம்மள பிளான் பண்ணுவாங்க. நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல, நம்மளுடைய பிசினஸ்ல, இப்படி ஊழியங்களில நமக்கு எதிராக மறைவாக அநேகர் நம்மளை ஒடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்படி ஒடுக்குகிற வேலையில நம்மளுக்கு பாதுகாப்பு என்னன்னா, இங்க 9 போடப்பட்டுள்ளது, உம்முடைய செட்டிலின் நிழலிலே என்னை காப்பாற்றும். இந்த கண்ணின் மணி எப்படி, இந்த ரப்ப, இந்த இமை எப்படி மறைத்துக் கொள்ளுதோ அந்த மணிய, அதே போல அப்படியே செட்டையே நம்மளை மறைத்து காப்பாற்றுவார் என்று நாம இங்க பார்க்கிறோம். சோ ஒருவேளை நம்மள ஒடுக்குகிறவர்கள், நம்மளை பத்தி குறை சொல்றவங்க, நம்மள தேவையில்லாம
புறங்குறவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர் அந்த வேளையில் எல்லாவற்றையும் கண்ணின் மணியை போல உங்களை காப்பாற்றுவார் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அதே போல அவருடைய சட்டையிலே மறைத்துக் கொள்ளுவேன் என்று இங்க 9வது வசனத்திலே சொல்லுகிறார். 10வது வசனத்தில் இப்படியாக போடப்பட்டுள்ளது, அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். என்ன நம்ம பார்க்கிறோம், சும்மா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ்ல டீ குடிக்கலான்னு போவோம். ஆனா நம்ம அமைதியா டீ குடிச்சிட்டு இருப்போம், சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உன் கர்த்தருடைய பிள்ளை ஏதாவது என் வாயிலிருந்து ஏதாவது கலரணும்னு சொல்லி வீம்பான காரியங்களை பேசி நம்மளை வந்து எப்படியாவது கவுக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் நம்முடைய இந்த உலகம், நம் வாழ்கிற சமுதாயம். சோ அவங்க தன்னுடைய வாயினால வீம்பு பேசுகிறார்கள் என்று பார்க்கிறோம். 11வது வசனம் போடப்பட்டுள்ளது, தாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்மளை எப்படி இவனை எப்படியாவது விழ தள்ளணும் என்று அவங்க வந்து கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருப்பாங்க என்று இங்க போடப்பட்டுள்ளது. அதான் 12வது வசனத்துல போடப்பட்டுள்ளது, பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களிலே பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். சொன்னது போல எப்படி பீறுதற்கு ஆவலா இருக்கிற சிங்கத்தை போலதான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், ஏன்னா நம்ம அவருடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறோம். அது அவங்களுக்கு பிடிக்காது. அவருடைய வழியில், அவருடைய நீதியில், அவருடைய வார்த்தையில நினைத்திருக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற துன்மார்கள், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள், அவர்கள் பீறுகிற சிங்கத்தை போலதான் நம்மளை எப்படியாவது பீற வேண்டும், எப்படியாவது அவர்களை நாசம் பண்ணி விட வேண்டும் என்று இருப்பாங்க. ஆனா தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே அவர் நம்மளை கண்ணின் மணியை போல நம்மை காப்பாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அவர் நம்மளை காப்பாற்றுவார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த உலக மனிதர்களுடைய காரியம் எப்படியாய் முடியும் என்றால், இங்க 14வது வசனம் போடப்பட்டுள்ளது, அதே 17வது சங்கீதம் 14வது வசனம், மனுஷனுடைய கைக்கும் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும், அவர்கள் வயிற்றை உமது திரவத்தினால் நிரப்புகிறேன், அவர்கள் புத்திர வாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மிகுதியான பொருட்களை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். இதுதான் மனுஷ இந்த உலகத்துல வாழ்ற நார்மலான மனுஷனுடைய ஒரு திருப்தியான வாழ்க்கை. திருப்தியா வாழ்றாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் உண்டாகிறது, நிறைய பொருளை சேர்க்கிறாங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பொருளை சேகரித்து வைத்து மறித்து போகிறார்கள். அவ்வளவுதான் இம்மைக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தரை நம்புகிற, கர்த்தருக்காய் நிற்கிற நமக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு மிகுதியான ஒரு நிரந்தர ஆசீர்வாதம் நன்மை என்னவென்றால், அந்த அதிகாரத்திலே 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன் என்று இங்க போடப்பட்டுள்ளது. நாம வந்து நீதியில, நீதியாய் நம்ம கர்த்தருக்குள்ள இயேசுக்குள்ள நம்ம வாழும் போது நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். அந்த நீதியில அவருடைய முகத்தை தரிசிப்போமா, நம்ம விழிக்கும் போது, அதாவது மறித்து நம்ம ஆதியிலே விழிக்கும் போது அவருடைய சாயலால் நம்ம திருப்தி அடைவோம் என்று இங்க சங்கீதக்காரன் தியானித்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சோ நீங்க வந்து ஒருவேளை கவலைப்படலாம், என்ன வந்து எல்லாரும் குற்றம் படுத்துறாங்களே, என்ன பீறுகிற சிங்கத்தை போல சுற்றி வளைத்துக் கொள்ளுறாங்க, எந்த காரியத்துல இருந்தாலும் எப்படியாவது உன் பேச்சுல மடக்கி எப்படியாவது உங்களை ஒடுக்கி விடணும் என்று நினைக்கிறாங்க என்று நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை கண்ணின் மணியை போல அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணை கூட நம்முடைய கரங்களிலே நம்முடைய விரலை வைத்து குத்த முடியாது, ஆட்டோமேட்டிக்கா அந்த இமைகள் மூடிக்கொள்ளுகிறது. நமக்கு தெரிந்த ஒரு விஷயம், தேவன் உங்களை இந்த கண்ணின் மணி போல அவர் காப்பாற்றுகிறார். நீங்க சொல்ல, யாரும் எனக்கு இல்ல, பேசுவதற்கு ஆள் கூட இல்ல, எனக்காக வாதாட ஆட்கள் இல்லை என்று நீங்க ஒருவேளை நீங்க வந்து கவலைப்படலாம். ஆனா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கண்ணின் மணியை போல காப்பாற்றுவேன், உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். சோ இதை குறித்தும் கலங்காதீங்க, கர்த்தர் நம்மளோடு இருக்கார். கர்த்தர் நம்மளோடு இருக்கும் பட்சத்துல ஜெயம் நம்முடையது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஒரு விசை கண்ணை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்புள்ள ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த வார்த்தையின்படி கண்ணின் மணி போல எங்களை காப்பாற்ற நீர் வல்லவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒடுக்க நினைக்கிற, எங்களை பீற பார்க்கிற துன்மார்க்கருடைய துன்மார்க்க மனிதர்களுக்கு எங்களை விளக்கி
காப்பாற்ற வல்லவர் என்று நீங்க கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. அது போல மனிதர்களுக்கு எங்களை விளக்கி நீர் எங்களோடு நீ இருப்பதை ஆண்டவர் நிரூபிங்க. யார் யார் இந்த வேதத்தின் வார்த்தைகளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க அப்படி செய்யப்படுற தயவுக்காக நன்றி. யார் யார் ஆண்டவரே கடன் பிரச்சனையிலே சிக்கொண்டிருக்கிறாங்களோ இந்த கடனிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யார் திருமணம் ஆகலையே, எனக்கு ஏற்ற வரன் இல்லையே, துணை இல்லையே என்று வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ நல்ல ஒரு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிங்க. குழந்தை இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லையே என்று கண்ணீரோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறாங்களோ அப்பா இதோ உங்களுடைய கரம் அவங்களுடைய கர்ப்பத்தை தொடுவதாக ராஜா. நீங்க ஆண்டவரே தொட்டு இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி. உங்களுடைய சாட்சிகளாய் மாற்றுங்க, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. யார் யார் கேன்சர் வியாதியில பாதிக்கப்பட்டு இந்த ஆண்டவரே அப்பா செய்தியை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அப்பா உங்களுடைய தழும்புள்ள காரம் அவங்களை தொட்டு சுகப்படுத்தி நீங்க சாட்சியா நிறுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்கள் நாமம் அவருடைய வாழ்க்கையை மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ரட்சிப்புமானதால் யாருக்கு பயப்படுவேன்?
பலனாயிருப்பதா யாருக்கு அஞ்சிடுவே. நீ வல்லவர், சர்வ வல்லவர், எந்த வாழ்வினில் என்று மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், எந்த வாழ்வினில் என்று மாறாதவர். நெற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உம்மை போற்றுவேன் வாழ்நாளெல்லாம். நெற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவமே, உம்மை போற்றுவேன் வாழ்நாளெல்லாம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், எந்த வாழ்வினில் என்று மாறா.